தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம். ஏர்னிங் தமிழ் சேனலில் மீண்டும் உங்களை வர வருகிறேன். நீங்கள் வந்து எப்படி பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஃப்ரீ ஆர்டர் கிராபிங் வெப்சைட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம், சரிங்களா? இதில் வந்து எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் நீங்கள் பண்ண தேவையில்லை, அதே போல் எந்த ஒரு ரெஃபர் பண்ணணும் கட்டாயமும் கிடையாது, சரிங்களா? வெப்சைட்டோட பெயர் வந்து பார்த்திங்கன்னா பாக்கெட் பேங்க்கு. இதோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீடியோ கிட்ட வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மற்றும் டெலிகிராம் வாட்ஸ்அப் குரூப்பில் கொடுத்துருக்கேன். டெலிகிராம் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணாலும் ஜாயின் பண்ணிங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இது போல் ஆப்பு, வெப்சைட்டு, பேமெண்ட் ப்ரூஃபு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதில் தான் வந்து நம்ம சென்ட் பண்ணுவோம். அதுக்காக தான் இதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இப்போ பேமெண்ட் ப்ரூஃப் பார்த்துட்டு அப்படி ஒர்க் பண்ணி பார்ப்போம். பேமெண்ட் பார்த்துக்கலாம். 19ஆம் தேதி வந்து எடுத்திருக்கு, இன்றைக்கி வந்து 21ஆம் தேதி, சரிங்களா? 19ஆம் தேதி எடுத்திருக்கு. அதாவது நான் இந்த வீடியோ எடுக்கிற நேரம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா 21ஆம் தேதி. இது அப்லோடு என்றைக்கு ஆகணும்னு எனக்கு தெரில, சரிங்களா? பார்த்துக்கலாம். 150 ரூபா வித்ரா கொடுத்துருக்கு, 123 ரூபா டேக்ஸ் போக, மீதி அமௌண்ட் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. 18% டேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சிக்குவாங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இதில் ரெஃபருக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 ரெஃபர் பண்ணிங்கன்னா 20 ரூபா வரும். அதே போல் 20 ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 30 ரூபா வரும். அதாவது இந்த 10 ரெஃபரும் இதில் கவுண்ட் ஆகிடும். எக்ஸ்ட்ரா 10 ரெஃபர் பண்ணிங்கன்னா 30 ரூபா வந்து பார்த்திங்கன்னா வரும் உங்களுக்கு. அதே போல் இந்த 20 ரெஃபரும் இதில் கவுண்ட் ஆகிடும். மறுபடியும் ஒரு 30 ரெஃபர் பண்ணிங்கன்னா 100 ரூபா வரும். அதே போல் இந்த 50 ரெஃபரும் இதில் கவுண்ட் ஆகிடும். 50 எக்ஸ்ட்ரா 50 ரெஃபர் பண்ணிங்கன்னா 200 ரூபா வந்து வரும் உங்களுக்கு. இப்போ மெத்த டீட்டெயில் பார்த்துருவோம். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டெய்லி இன்கம் 10 ரூபாய்க்குள்ளே வந்து வரும். டெய்லி செக் வந்து பார்த்திங்கன்னா 2 ரூபா சேர்த்து டோட்டலாக தான் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறேன். அதே போல் ரெஃபர் பண்ணிங்கன்னா வந்து 3 லெவல் கவுன்சிலிங் கிடைக்கும். இது எப்போ கிடைக்குன்னா நீங்கள் ரெஃபர் பண்ணி உங்கள் ஃப்ரெண்டு ரீசார்ஜ் பண்ணால் உங்களுக்கு கிடைக்கும். மற்றபடியும் வந்து பார்த்திங்கன்னா ரெஃபர் பண்ணால் நான் சொன்னேன் பார்த்திங்கன்னா இந்த மேலே இருக்கக்கூடிய இந்த அமௌண்ட் தான் வந்து உங்களுக்கு கிடைக்கும், சரிங்களா? நான் சொன்னது தான், ஏற்கனவே சொன்னது தான் இங்கே போட்டிருக்கேன். மினிமம் வித்ரா 150 ரூபா. டைரெக்டாக நீங்கள் பேங்க்லேயே வித்ரா பண்ணிக்கலாம். இப்போ வந்து எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும் பார்த்துருவோம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணணும். இந்த மாதிரி வரும். மொபைல் நம்பர், உங்களுக்கான ஒரு பாஸ்வேர்டு, இதில் ரெஃபர் கோடு வரும், அதை விட்டுருங்க. அதே போல் இந்த இடத்துல ட்ரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு வரும். இது வந்து என்னென்னா நீங்கள் வித்ரா பண்ணும்போது அந்த பாஸ்வேர்டு போடுற மாதிரி இருக்கும், அதனால் இது வரும். இதை கொடுத்துருங்க. கெட் வெரிஃபிகேஷன் கோடுன்னு வரும், அதை ஓடிபி வரும். ஓடிபி வந்தவுடனே இந்த இடத்துல போட்டு சைனப்னு கொடுத்துருங்க. நீங்கள் ஆப்பாக வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். குரோமாக இருந்தால் இந்த மாதிரி சேவ்னு கேட்கும். மொபைல் நம்பரும் பாஸ்வேர்டும் ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிடும். அதுக்கப்புறம் இதிலே போட்டிருப்பாங்க மினிமம் வித்ரா 150 ரூபா. மினிமம் ரீசார்ஜ் நீங்கள் தேவைப்பட்டால் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். அது ஒரு எக்ஸ்ட்ரா 100 ரூபா வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபா ரீசார்ஜ் பண்ணலாம். அப்படி வேணானாலும் நீங்கள் ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒர்க் பண்ணலாம். இதில் பார்த்துக்கலாம். வித் ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் டெய்லி இன்கம் த மினிமம் வித்ரால் இஸ் 150 ரூபா. எந்த ஒரு ரீசார்ஜும் பண்ண தேவையில்லை. சைனப் போனஸாக உங்களுக்கு ஒரு 100 ரூபா வந்து கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். இப்போ ஹோம் பேஜில் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 100 ஜோன் இருக்குது பார்த்திங்கன்னா, இதை வந்து கிளிக் பண்ணிக்கும். கிளிக் பண்ணால் இந்த மாதிரி வரும். உங்களுக்கு 20 ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா தினமும் வரும். கிராப்னு ஒன்று கொடுத்துருங்க. இப்போ ஓகேன்னு கொடுத்துருவோம். ஒரு ஆர்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா 35 பைசா வந்து பார்த்திங்கன்னா வரும். அவ்வளோதான். இந்த சப்மிட் வருதில்ல, அதை கொடுத்துடணும். சக்ஸஸ் ஆகிடுச்சு. இப்போ மறுபடியும் ஆர்டர் கிராப்பிங்னு சொல்லிட்டு கொடுக்கணும். மறுபடியும் இந்த சப்மிட். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இவ்வளோ தான் இதில் ஒர்க்கு. இங்கே பார்த்தீங்கன்னா கவுண்ட் ஆகிட்டே இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டும் அமௌண்ட் ஆகும். பார்த்துக்கலாம். 20 ஆர்டர் முடிச்சிட்டேன். இன்றைக்கி அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 7 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கேன். எக்ஸ்ட்ராவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெய்லி சைன்இன் போனஸ்னு இருக்குது, இதை கிளிக் பண்ணிக்குவோம். இதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 ரூபா கிடைக்கும். சைன்இன் டுடேன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை கொடுத்துருங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 ரூபா வந்து ஆட் ஆகிடுச்சு. இன்றைக்கி 21ஆம் தேதி பார்த்துக்கலாம், ஆட் ஆகிடுச்சு. இப்போ டோட்டல் அமௌண்ட் இங்கே வந்து ஆட் ஆகிடுச்சு பாருங்கள். நெக்ஸ்ட்டு இந்த போனஸ் இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே சொன்னது போல் தான் ரெஃபர் பண்ணுற அந்த கான்செப்ட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா 6 பேர் ஜாயின் பண்ணியிருக்கேன். இதே 6 இதுலேயே வந்துருக்கும் பாருங்கள். இப்போ நான் 10 பேர் க்ளோஸ் பண்ணிட்டாலும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா 10 பேர் வந்துடும். எக்ஸ்ட்ரா 10 பேர் வந்துருச்சுன்னா நான் இதை வந்து கிளைம் பண்ணிக்கலாம். அதாவது ஆக்செப்ட்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம அமௌண்ட்டை வந்து அந்த அமௌண்ட் 20 ரூபா எடுத்துக்கலாம். அதே போல் இதை ஆக்செப்ட்னு கொடுத்து 30 ரூபா வந்து எடுத்துக்கலாம். அந்த 20 இன்வைட் பண்ணிட்டேன்னா ஏற்கனவே சொன்னது போல் தான். அதே போல் உங்களுக்கு பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா போட்டிருப்பாங்க. அந்த 3 லெவல் பர்சன்டேஜ், அதாவது விஐபி நம்ம ரீசார்ஜ் பண்ணால் தான் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது நம்ம ரெஃபர் பண்ணி நம்ம ஃப்ரெண்டு ரீசார்ஜ் பண்ணால் அந்த கமிஷன் வந்து ஆட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த டீமில் வந்துட்டு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெஃபர் லிங்க் இது, இது ரெஃபர் கோடு, இது இதுதான் ரெஃபர் கோடு. இதை கிளிக் பண்ணால் காப்பி பண்ணிக்கலாம். இதை கிளிக் பண்ணால் இதை காப்பி பண்ணிக்கலாம். இதை காப்பி பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு ஷேர் பண்ணிக்கலாம். அதுலேயே இந்த ரெஃபர் கோடும் வந்துடும். வரலனா எக்ஸ்ட்ராவாக இதையும் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணிக்கலாம்.
அடுத்து இந்த பேங்க்னு இருக்கு பாருங்கள், இதை கொடுத்துருங்க. கொடுத்தவொடனே இதில் என்ன கான்செப்ட்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு 100 ரூபா நம்ம போடுறோம்னு வச்சிங்கன்னா, 3 நாள் கழித்து 112 ரூபா ரிட்டர்ன் வந்துடும். அதுதான் இதில் இருக்கக்கூடிய கான்செப்ட். 100 ரூபா டு 9999 ரூபா, அது 10,000 வரைக்கும் அந்த 12% வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் வந்துடும். நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவாக வரும். 100 ரூபா போட்டால் 112 ரூபா வரும். 10,000 1,00,000 ரூபா வரைக்கும் 100 ரூபா போ அதை 10,000 போட்டாங்க வச்சிக்கலாம், 11,500 ரூபாவாக வந்துடும் 3 நாளில். அதே போல் இது 10 நாள் இதுன்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து என்னென்னா, 100 ரூபா போட்டிங்கன்னா 148 ரூபா வரும் 10 நாள் கழிச்சு. அதே போல் 30 நாள் இருக்குது. இது என்னென்னா, 100 ரூபா போட்டிங்கன்னா உங்களுக்கு 340 ரூபா வரும் 30 நாள் கழிச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா 90 நாள் கழிச்சு. இதில் 100 ரூபா போட்டிங்கன்னா 1,400 ரூபா வரும் 90 நாள் கழிச்சு. இதிலெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க, இதை தவிர்த்து மீதியாக யூஸ் பண்ணிக்கிங்க. யூஸ் பார்ட்டிங்கன்னா இப்போ எப்படி வித்ரா பண்ணணும்னு பார்த்துருவோம். இந்த இன்ஃபர்மேஷன் இதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு, இந்த மை பேங்க் கார்டுன்னு இருக்க பாருங்கள், இதை வந்து கொடுத்துருங்க. இதை கொடுத்துருங்க, இந்த மாதிரி வந்துடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ளீஸ் சென்டர் யுவர் ரியல் நேம், அதாவது பாஸ்புக்கில் இருக்கக்கூடிய கரெக்டாக அது எப்படி இருக்கோ அப்படியே கொடுத்துருங்க. அப்புறம் செல்ஃபோன் நம்பர் கொடுத்துருங்க, அப்புறம் அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருங்க, அப்புறம் ஐஎஃப்எஸ்சி கோடு, இது எல்லாமே பாஸ்புக்கில் இருக்கக்கூடியது தான். இதை வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக கொடுத்துருங்க. கொடுத்துட்டு கீழே இருக்கக்கூடிய சப்மிட் இதை வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருங்க. அதே போல் நீங்கள் போட்டிருக்கக்கூடிய ட்ரான்சாக்ஷன் பாஸ்வேர்டில் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னு வச்சிங்கன்னா இதை கிளிக் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இதில் இருக்கக்கூடிய இந்த வித்ரா இதை கொடுத்துருவோம். வித்ரா கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பேங்க் டீட்டெயில்ஸ் இந்த பக்கம் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன பேங்க்கோ பேங்க்குக்கு நேராக இருக்கக்கூடிய என்ன பேங்க்கோ அதை செலக்ட் பண்ணிங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பாஸ்வேர்டும் இருக்குல்ல, அதில் அந்த ட்ரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு அதில் போட்டுருங்க. இந்த இடத்துல அமௌண்ட்டு 150 ரூபா வந்துச்சுன்னா போட்டுட்டு சப்மிட்டு கொடுத்துருங்க. இதில் வந்து பேடிஎம் பேமெண்ட் பேங்க் கூட இருக்குது, நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, சரிங்கப்பா. இந்த வீடியோவில் அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் வீடியோக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நன்றி.